அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய லக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு யோகமான காலம் இருக்கும், அது எந்த காலகட்டத்தில் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி வந்து இந்த ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய நிகழ்வுகள் வாழ்க்கையில் வந்து உணர முடியும், பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, என்னுடைய நண்பர் வந்து சென்னையிலேருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு, அவர்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும். ஜாதகம் பார்த்தாச்சு. ஜாதகம் பார்த்து அந்த அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை வந்து பதிவு பண்ணி சொல்லியாச்சு. அதில் வந்து அச்சய இலக்கணம் நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது வந்து திருவோண நட்சத்திரம் சென்றது. அவருடைய அச்சய லக்கணத்தில் ஒவ்வொரு நட்சத்திர பாதம் நகர்ந்து செல்லும், ஒரு வருடம் ஒரு மாதம் நகர்ந்து செல்லும். அது வந்து திருவோண நட்சத்திரம் வந்து அது காமிக்கிது, அது காமிச்சாச்சு. அவங்களுடைய சந்திரன் நின்ற நட்சத்திரம், அவருடைய ஜென்ம ராசி வந்து கடகராசி ஆயிலிய நட்சத்திரம். அப்போ அந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் அவங்க பிறந்தாங்க. நாங்கள் அந்த இந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திர பாதம் மேலே வந்து காமிக்குது. சார், என்னுடைய நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் கடகராசி, நீங்கள் என்ன மேலே எழுதியிருக்கீங்கன்னா திருவோண நட்சத்திரம் எழுதியிருக்கீங்க. அது வந்து அச்சய லக்கணம் வந்து ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி மாறுமா, உங்களுடைய லக்கண புள்ளி மாறும்போது ஒவ்வொரு வருடமும் ஒரு மாதம் பத்து நாள், ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் கடந்து செல்லும். அது ஒரு நட்சத்திர பாதம் வந்து திருவோண நட்சத்திரம் ஒன்று, திருவோணம் ரெண்டு, திருவோணம் மூணு, திருவோணம் நாலு, அடுத்து அவிட்ட ஒன்று, அவிட்ட ரெண்டு, இப்படி வந்து ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் கடந்து செல்லுமா அப்படின்னு சொன்னால், இல்லை சார், என்னுடைய நட்சத்திரம் அதாவது இந்த ராசிக்கும் இந்த அச்சய இலக்கண புள்ளிக்கும் நிறைய குழம்பிடுறாங்க. அது வந்து உங்களுக்கு புரிதல் வரணும். ராசி என்பது சந்திரன் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறதோ அது வந்து உங்களுடைய ஜென்ம ராசி. ஏன்னா இந்த ஒவ்வொரு ஜோதிடர்களும் வந்து ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உணர்தல் வேணும். அச்சய நட்சத்திரங்கிறது வேறு, அச்சய லக்ன புள்ளிங்கிறது வேறு, ஜென்ம ராசிங்கிறது வேறு, ஜென்ம நட்சத்திரங்கிறது வேறு. இது எல்லாருமே வந்து உணரணும். அதேமாரி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் வந்து ஒரு நட்சத்திர பாதம் மாறும் அப்படின்னு சொன்னதுக்கு முறை அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அவங்க வாழ்க்கையில் வந்து ஓ சரிங்க சார் அப்படின்னாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் அடிப்படை ஜோதிடம் தெரிந்தவர்கள் அடிப்படை ஜோதிடம் தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். இதுக்கு என்ன ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய நண்பர் கேட்டார், சார் நீங்கள் தான் ஜாதகம் பார்க்குறீங்க, நான் உங்கள்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க போகிறேன், காசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ரைட், சந்தோஷம். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ஒரு டிவி தொலைக்காட்சி பார்க்குறதோ இல்லை பாட்டு கேட்குறதோ நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும்னாரு. பத்து நிமிஷம் கிடைக்குமா? கண்டிப்பாக உண்டு சார் அப்படின்னாரு. அப்போ பத்து நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய ஜோதிட புக்கு வாங்கி படிங்க அப்படின்னு. ஏன் சார்? நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வழி தெரியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கூகுள் மேப்பை வந்து கையில் வச்சுக்கிட்டு நேராக அந்த கூகுள் மேப் வழி காட்டுறது நேராக அந்த இடத்துக்கு போய்ட்றீங்க. அந்த கூகுள் மேப் என்கிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன், நான் அந்த கூகுள் மேப் வச்சுக்கிட்டு லெஃப்ட்டு ரைட்டு நேராக போகணும், இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் ரைட் வரையணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கும் அந்த கூகுள் மேப்பை நீங்கள் பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்குது சார். உணர்றாரு. ஏன் சார் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த கூகுள் மேப்புங்கிறது ஜோதிடம் சார், உங்கள் வாழ்க்கையை வழிகாட்டும் சார். நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்றைக்கிட்டே நீங்கள் வந்து இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும், இந்த காலகட்டம் மேற்கு பக்கம் வளையணும், கிழக்கு பக்கம் வளையணும், நேராக போகணும், இப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குல்ல, மெதுவாக போகணும், இந்த இடத்துல பிரேக் டவுன் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய வாழ்க்கையை வழிகாட்டும். உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய வாழ்க்கையை வழிகாட்டும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு கூகுள் மேப்பை நீங்கள் வச்சுருக்கீங்க மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும், உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். ஒரு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக நீங்கள் புரியணும். ஏன்னா யாரோ ஒருத்தர் அதுக்கு இன்ட்ரெஸ்ட், யாரோ ஒருத்தர் வீட்டில் ஒரு மூணு பேர் இருக்கிறோம், நாலு பேர் இருக்கிறோம், ஒருத்தருக்கு புரியும்ல, அந்த புரிதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறோம். அதுமாதிரி ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் வந்து உணருவீங்க, ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, எல்லாருக்கும் அப்படி தாங்க. ஒருத்தருக்கு வேலை இருக்கும், ஒருத்தருக்கு வேலை இருக்காது, ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கும், ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்காது,
திருமணத்துக்கு சந்தோஷமாக இருக்கும், பணம் இருக்காது. பணம் இருக்கிறவங்கள்ட்ட ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கிறவங்கள்ட்ட பணம் இருக்காது, பணம் இருக்கிறவங்கள்ட்ட ஆரோக்கியம் இருக்காது. எவ்வளோ ஒரு குறைபாடு, ஏதோ ஒரு வகையில் மனிதரோட வாழ்க்கையில் குறைபாடு இருக்க தான் செய்யும். நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், எல்லாத்தையும் கடந்தது தான் வாழ்க்கை. வாழ்க்கையை வாழ ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி வந்து காயத்ரி அப்படிங்கிறவங்க வந்து திருவள்ளூர்லேருந்து வந்து திருமண வாழ்க்கை சார்ந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், லக்னாதிபதி 7 6 8 10 12 இருந்தால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பிரச்சனையாகும். இவருடைய லக்கணம் வந்து சிம்ம லக்கணம், இன்றைய லக்கணம் ஏஎல்பி லக்கணம், வயதின் லக்கணம் கண்டிப்பாக விருச்சக லக்கணம். விருச்சக லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய், 8 செவ்வாய். இப்போ வந்து செவ்வாய் 8 இருக்கா? இப்போ 8 இருந்தால் 1, 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாய் பாதிப்பை கொடுக்கும், கொடுக்கும். லக்னாதிபதி 6 8 இருந்தால் கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்குன்னு இருக்கும், கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு பிரச்சனை உண்டா உண்டு. 7 சுக்கிரன் அட்டமத்தில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்கும்போது இந்த ஜாதகர் குடும்பத்தின் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அனுச நட்சத்திரம் 2 சனி பகவான் இங்கே இருக்குது, 5 இருக்குது, சனிக்கு சேர்ந்து ராகு 11 கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு பிரச்சனை உண்டா உண்டு. தயவு செய்து இப்பயும் சொல்கிறேன், மிக 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 கவனமாக செல்ல வேண்டிய காலமாக இருக்குது. அதை விட்டு 8 செவ்வாய் சுக்கரன்னா இருவருடைய குடும்பத்தின் தலையீடுகள் இவருடைய ஜாதகத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும். ஐயா, நேற்று நண்பர்கிட்ட சொன்னேன், உங்கள் அம்மா அப்பாவுடைய முடிவுகள் அந்த பையனுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கும் என்று சொன்னேன். அதே போல் தான் இந்த ஜாதகத்துலேயும் அவங்களுடைய 7 அதிபதி 7 2 இருந்தாலும், ஜாதகருக்கு அட்டமத்தில் இருந்தாலும், நிச்சயத்துக்கு அட்டமத்தில் இருந்தாலும், கண்டிப்பாக குடும்பத்தின் மூலமாக, தனத்தின் மூலமாக, பொருளாதாரத்தின் மூலமாக, வாக்கின் மூலமாக, சந்தேகத்தின் மூலமாக இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா 6 பிரச்சனைகளை கொடுக்கும். பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஐயா, இந்த காலகட்டம் புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழுங்கள். ரெண்டு பேருக்கும் முறையான ஒரு மனநல மருத்துவரை பார்த்து ஒரு கவுன்சிலிங் வந்து வாங்கணும். ஐயா, இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டங்கள் பிரச்சனையாக இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், அவங்ககிட்ட போய் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி அது ஒரு தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையை வளமாக்குங்க. கண்டிப்பாக இவங்க வந்து பலமாக வந்து சீனிவாச பெருமாள் கோவிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக மாறுங்க. நல்லாயிருக்கும் இந்த ஜாதகம், பொறுமையாக இருங்க. 5 சனி என்ன பண்ணும் அப்படின்னா பதட்டப்பட வைக்கும், கோவப்பட வைக்கும், குரூர எண்ணங்கள் வாழ்க்கையில் வந்து சந்தேகப்பட வைக்கும். ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ஏன்னா மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2 சனி பகவானுடைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் 2 முடிந்தாலும் கூட கொஞ்சம் யோகம் உண்டு. தயவுசெய்து அனுச நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் வாழ்க்கை வளமாகும், வாழ்க்கை சந்தோஷமாகும். எல்லாமல்ல இறைவன் முருகன் அருளால் உங்கள் வாழ்க்கை வந்து சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியது ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.